பாரத பிரதமர்கள் பல வெளிநாட்டுக்கு போறாங்க, சுதந்திரமா போயிட்டு சுதந்திரமா வந்துடுறாங்க. இந்த தமிழ்நாடு பெரிய தலைவலி வரதுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணுவான். கவர்மெண்ட் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டா நம்ம நிம்மதியா போயிட்டு வரலாமே பிளான் பண்ணாரு. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாரு, அழகா வந்துட்டாரு. ஏத்துனதும் அவங்க தான், குறைக்கிறதும் அவங்க தான். இது பொய் பித்தலாட்டம் வேற. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டது. பெங்களூர்ல இங்க விட வில கம்மி. பெங்களூர்ல வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 111.16 காசுக்கு, இதை விட சென்னையை விட அதிகம். இது 6 மாசத்துக்கு முன்னாடியான டேட்டா. ஏப்ரல் 6 இன்னைக்கு 4 மாசமா இந்த பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பால் மந்திரி ஏற்போ ஒன்றிய அரசு கூட போட்டுதானே? ஏன் தயாநிதி மாற மத்திய மந்திரி ஏற்போ ஒன்றிய அரசு கூட போட்டுதானே? வலிக்குதுல ஒன்றிய அரசு சொன்னா அதுக்காக தான் மாத்தினாங்க. சூரியனா பார்த்து நாய் குறைச்சா எதுக்கு ஆகும்? திமுக பார்த்து யார் குலைப்பாங்க? நம்ம எவரமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. காலத்துல ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் பேசிய வாய். ஏன் வேண்டும் தளபதி முதலமைச்சராக? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புகழ்ற பிஜேபி, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களே மன்னிச்சிருங்க, தெரியாமல் மோடியை புகழ்ந்துட்டேன். நீங்க பேசுவீங்க. தமிழிசை சுந்தரம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பொன்னார் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களாம் ஒரு நேர்காணல் கேட்டோம்னா எல்லாருக்கும் அனுமதி கொடுப்பாங்க, எல்லா கேள்விகளும் எதிர்கொள்வாங்க. இந்த ஊடகத்துக்கு இன்டர்வியூ தரணும், அந்த ஊடகத்துக்கு இன்டர்வியூ தரக்கூடாது, நீ என்ன கேள்வி கேட்டனா இப்படிதான் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுலாம் அவங்க போடல. மீடியாவை மிரட்டல, இங்க இருந்தோ உங்களை டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இல்ல கோ பேக் போடி, பலூன் இல்ல, எதுவுமே இல்ல, பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிட்டா. எந்த பலூன் வந்தாலும் வெடிக்க வைக்க தெரியும், பலூன் விட்டவனே வெடிக்க வைக்க தெரியும். மிரட்டுறீங்க, மிரட்டுறீங்க. ஆ சுப்ரமணியம் விட்டாலா? ஹெல்த் மினிஸ்டர் உட சொல்லுப்ப, அவசரப்படாதீங்க, உட சொல்லியா? விடுங்க, கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்க. ஏன் இவ்வளவு கத்துறீங்க? வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கங்க. வணக்கம். பாஜகல மாநில துணைத் தலைவர் எத்தனை பேர் தான் அந்த போஸ்டிங்? ஒரு 10-15 பேர் இருப்பாங்க போல இருக்கு, அதுல நீங்களும் ஒருத்தர். திமுக போன்ற ஒரு சிறிய கட்சியாக இருந்தால் அதுல வேண்டுமான ஒரு இருவர் வைத்திருக்கலாம். இது அகில இந்திய கட்சி. கட்சியை வளர்ப்பதற்காக தொண்டர்களை ஏராளமாக சேர்த்து ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகள். எம்ஜிஆர் கருணாநிதி பார்த்தவர், ஒரு திராவிட கொள்கையில பயணித்தவர், சம்பந்தமே இல்லாம அப்படி எதிர்க்கு எதிராக பிஜேபியில வந்திருக்கீங்கன்னா இது சந்தர்ப்பவாதமா சுயநலவாதமா? 1972 ஆண்டு எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அவர் தனிநபர்களுக்கு மன்றங்கள் இருக்கக்கூடாது என்ற தீர்மானம் புதுக்குழுவில் நிறைவேறுகிறது. அதையொட்டி மன்றங்களை எம்ஜிஆர் கலைக்கிறார். எனக்கு கட்சி தான் முக்கியம், கட்சி ஒரு முடிவு எடுத்து விட்டதாகவே நான் மன்றத்தை கலைக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே மதுரையில் எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள் மன்றக்கொடி ஏற்றுகிறார். அவர்கள் ஏற்றிய மன்றக்கொடி தாமரைக்கொடி. பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னமே கிடையாது. இதுவும் சொந்தம் இல்லையா பாஜக? ஜனசங்கு, ஜனசங்கத்தனுடைய இருந்தார். அப்படியே அரசியல் கட்சியாக மாறும்போது பாரதிய ஜனதாவாக மாறும். எதுவும் சேர்த்து முடிச்சு போடுறீங்க? முடிச்சு நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தமான உண்மைகள் இவைகள் இருக்கிறது. எந்த நிலையிலும் அவர் தேசியத்தை எதிர்த்ததே கிடையாது. அது இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வடநாட்டு தலைவர்களை எம்ஜிஆர் இருந்த காலம் வரை வடநாட்டு தலைவர்களும் எதிர்த்தது, மத்திய அரசும் எதிர்த்தது கிடையாது. எல்லோரையும் அவர்கள் இவர்கள் வேண்டுமானால் எதிர்த்தது இல்லை. யாரையும் யாரு இப்பொழுது எப்பொழுதும் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்க வேற அப்போ முதல்ல வந்து இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தி கருப்புடி காட்டலையா? இந்திரா காந்தி கருப்புடி காட்டலையா? செருப்பு வீசலையா? அரசியல் ரீதியான பாகுபாடு இருக்கலாம். அரசோடு மோதல்கள் என்றைக்குமே வைத்துக் கொண்டது. யார் மோதுனாங்க? மோதிக்கிட்டு இருக்காங்களே. ஒன்றிய அரசுங்கிறது அதுக்கு ஒரு கேள்வி பேசுறது, எல்லாத்தையும் நாங்க தான் பண்றோம். ஒன்றிய அரசு தானே? ஏன் ஒன்றிய அரசு? நீ பால் மந்திரியா இருக்கும்போது ஒன்றிய அரசு கூட போட்டி தானே? ஏன் தயாநிதி மாற மத்திய மத்திய மந்திரியா இருக்கும்போது ஒன்றிய அரசு கூட போட்டி தானே? அன்னைக்கு மத்திய இந்திய பேரோ இந்திய பேரரசின் அமைச்சர் தயாநிதி மாறன். ஆமா, இப்ப ஒன்றிய அரசு. ஏயா, அவங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும்போது ஒரு பெருசு வலிக்குதுல ஒன்றிய அரசு சொன்னா அதுக்காக தான் மாத்தினாங்க. என்ன எதுக்கு வலிக்கணும்? நாங்க நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நாங்க இந்திய பேரரசு தான். சூரியனை பார்த்து நாய் குறைச்சா எதுக்கு ஆகும்? சூரியன் திமுக நாய் யாரு சொல்ற? சூரியன் எப்படி சொல்றீங்க? அரசியல்வாதி? அரசியல்வாதி சூரியன் திமுக எப்படி சூரியனை பார்த்து குலைக்கிறாங்க? யாரு சொல்றீங்க? எங்க இடிக்குது? ஏங்க ஏன் இல்ல விவரமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது. இல்ல நீங்க சொல்லும் போது சொல்ல வந்து சூரியன் வாரத்து மேல இருந்துச்சு, இப்ப தெருத்துருவா இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேண்டும், கோட்டையை நோக்கி பேரணி. நீங்க அப்புறம் பயந்து பயந்து போல திமுக? பயம் இருக்குல்ல? பயம் இல்ல. பிரதம அமைச்சர் வந்திருக்காரு,
எங்க பிரதமர் சொந்தம் எங்க கொடிதான் நீக்கு பேரில் நிக்குது. நீ தான் எங்களுக்கு தடை பண்ணி தடை போட முடியாது. என் கொடி பறக்கிறத நீ தடை போட்டு பார். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லி அடுத்த 24 மணி நேரம் நம்முடைய ஆட்சி கலைக்கப்படும். அதெல்லாம் பண்ண முடியாது. இப்பதான் வந்து பண்ண முடியாது. நான் தான் பண்றேன்னு சொல்றேன். நான் முடிக்கிறேன். முடிக்க அதாவது பிரதமர் வந்துட்டு இப்பதான் இறங்கி வந்திருக்கிறாரு. கொஞ்சம் பணிந்து வந்திருக்கிறாரு. இறங்கி வந்திருக்கிறார் என்று பூச்சாண்டு காட்டுவதற்கு கேவலமான செருப்பை காட்டி எங்களை விரட்ட முடியாது. மிரட்டி பார்ப்பதற்கு திமுகவில் இருக்கிற அருகது கிடையாது. யாருக்குமே அருகது கிடையாது. ஏதோ திமுக இருக்கும் போது கண்ணியமா நாகரிகமா பேசுறீங்க. பிஜேபி வந்த உடனே இஷ்டத்துக்கு பிஜேபி வந்த வார்த்தை எல்லாம் கண்ணியமற்ற தலைவர்களை வித்தியாசம் தெரியுதா? திமுக என்ன வித்தியாசம்னா ஒரு கண்ணியமற்ற தலைமை, ஒழுக்கமற்ற தலைமை, ஊழல் தலைமை, குடும்ப ஆட்சி நடத்துகிற தலைமை கட்சிக்கு வந்து விட்ட காரணத்தால் நாங்களும் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை போட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்து விட்டது. விடுங்க, கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்க. ஏன் இவ்வளவு கத்துறீங்க? என்னுடைய உணர்ச்சியிலையும் உணர்விலையும் நியாயம் இருப்பதால் அதை ஆணித்தரமாக வாதாடுகிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்முடைய நாட்டுடைய பாரத பிரதமர் அவர்கள் பல வெளிநாட்டுக்கு போறாங்க. சுதந்திரமா போயிட்டு சுதந்திரமா வந்துடுறாங்க. பல மாநிலங்களுக்கு போறாங்க. சுதந்திரமா போயிட்டு சுதந்திரங்க. இந்த தமிழ்நாடு பெரிய தலைவலி வர்றதுக்கு கரெக்டா மோடி யோசிச்சாரு. தமிழ்நாட்டுக்கு போறோம், சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணுவான். கவர்மெண்ட் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டா நம்ம நிம்மதியா போயிட்டு வரலாமே பிளான் பண்ணாரு. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாரு, அழகா வந்துட்டாரு. இதுதான் மோடியுடைய சாதனைக்கு தரும். இல்லைன்னு பெட்ரோல் டீசல் விலை மட்டும் குறைக்காம மோடி இருந்தாருன்னா மறுபடியும் கருப்பு பலன் மேல பறந்துருக்கும். நீங்க சுதந்திரமா பிஜேபிக்காரன் கொடி வைத்திருக்க முடியாது. பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கும், பெரிய பேரணி நடந்திருக்கும், உங்களுக்கு நிறைய இடர்வு ஏற்பட்டிருக்கும். இப்ப சுதந்திரமான மூச்சு விட்டு கொண்டு இருக்கீங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றது பயப்படுறாருன்னா ராஜீவ் காந்தியை கொன்ன கட்சி ஆட்சியில் இருக்கு. அது முன்ன கொன்னவனுக்கு கொலைகாலில் கட்டி பிடிச்சி டீ கொடுக்குற கட்சி ஆட்சியிலேயே இருக்கு. அதனால ஒரு காலத்தில் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் சொல்லி பேசிய வாய் ஒரு வரி கூட பேசுறதில்ல. உங்களால் ரெக்கார்ட் பண்ணி பார்க்க முடியாது. இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன்னா வந்து ஏன் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது? காரணம் ஸ்டாலின் தலைவராக இருக்கிறார். ஆகவே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நீங்க சொன்னீங்க. நான் சொல்லியே இருக்க மாட்டேன். சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு உறுதியே கிடையாது. எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஸ்டாலின் ஏன் முதல்வராக வேண்டும் அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு விவசாயிகளை பாதுகாக்க ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் சொல்லிட்டு ஈரோடுல மண்டல மாநாடுல நீங்க பேசுனீங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, பாக்குறீங்களா? சொல்றேங்க. ஈரோடு மாநாட்டுல பேசும்போது தலைவர் கலைஞர் இந்த நாட்டுக்கு கட்சிக்கு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு செய்திருக்கிற சாதனைகள் கடைசியா சொன்னீங்க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க சொன்னீங்க. நான் வேணா வீடியோ போட்டு காமிக்கிட்டு இப்ப போட்டு வச்சுங்க. அதுக்கு பதில் வர நான் சொல்லுவேன். ஏன் வேண்டும் கலைஞருடைய ஆட்சி, ஏன் வேண்டும் தளபதி முதலமைச்சராக என்பதற்கு காரணமே விவசாயிகள் வாழ வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க சொன்னீங்க அப்ப ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று இந்த வாய் வந்து புகழ்ந்து புகழ்ந்த வாய் அர்த்தப்படுத்தி அடிச்சு. ஒருவேளை என்னுடைய புகழ்ச்சியினால் ஒருவேளை அவர் முதலமைச்சராக என்றால் புகழ்ந்ததே தவறு என்று இன்றைக்கு தோன்றுகிறது. இவ்வளவு பெரிய தவறான ஒரு முதலமைச்சரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டியவனே நான் ஒருவன் என்பதற்காக என்ன நான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்படிப்பட்ட தவறை செய்ததற்காக நான் எல்லோருடைய மத்தியிலேயும் வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள இந்த நாட்டு மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும். காரணம் வாக்களித்தவர்கள் எப்படி தவறான வாக்களித்து விட்டோம் என்று இன்றைக்கு துடிக்கிறார்களோ அதே போல் இந்த வாக்களித்த மக்களுக்கு வழிகாட்டிகளிலே ஒருவனாக இருந்தேன் என்பதை எண்ணுகிற போது அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர், பயங்கரமான அரசியல்வாதி. எதுக்கும் பிஜேபி தலைமை உஷாரா இருக்கணும். நாளைக்கு இன்னைக்கு புகழ்ற பிஜேபி நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களே மன்னிச்சிருங்க, தெரியாமல் மோடியை புகழ்ந்துட்டு அண்ணாமலையை புகழ்ந்துட்டு என்னை மன்னிக்க வேண்டும், என்னை தண்டிக்க வேண்டும். நான் இனி பேசுறேன். தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் நான் என்றைக்கும் தயங்கியவன் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய தவறை திருத்திக் கொள்வதிலும் நான் தயங்கியவன் கிடையாது. நான் பிடிச்ச கொம்பே ஒரு பிரியும் கொம்பு என்று இருந்த தலைவர்களிடம் நான் வளரவில்லை. அதை தவறு என்றால் மாற்றிக்கொள்கிற தலைவர்களிடம் தான் நான் வளர்ந்திருக்கிறேன். கலைஞர் காட்டிய வழியில நான் திருத்திக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். திமுக இருக்கும்போது திராவிட கொள்கை சித்தாந்தம் பெரியார் அண்ணா பேசிட்டு இங்க வந்துட்டு பார்க்கும்போது கொள்கையை மாத்தி பேசுறீங்க. எங்க இப்ப என்ன உங்களுக்கு பெரிய உங்களுக்கு என்ன வந்துருச்சு உங்களுக்கு? ஆமா, என்ன சித்தாந்தத்தை நான் மாத்திட்டேன்? இது 49க்கு முன்ன என்ன சித்தாந்தம் இருந்தது? அப்ப எங்க இருந்தது திராவிடம்? எங்க இருந்து மாநில சுயாட்சி? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். கலைஞர்கிட்டே கிடையாது இந்த மாதிரி திராவிட மாடல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்பதான் இது வருது. எதுக்காக? பாஜக கண்டு பயம். தேசியம் ஆன்மீகம் பேசுறாங்களே, அதுக்கு என்னடா மாற்று? அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களே. உங்களுக்கே சிரிப்பு இல்லை இப்படி சொல்றதுக்கு? பாஜக பாதை திமுக பயம். ஆமா, பயம்ல நீங்க எதுக்கு வரீங்க? யாரு உங்களை தேட வரணும்? இப்ப சொல்ல சொன்னா இப்ப உங்களுக்கு எதுக்கு? இல்ல இது எதுக்கு உங்களுக்கு? என்ன சொல்லிருக்காரு கலைஞர்?
இப்ப சொல்லக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. ஒரு சூழ்ச்சிகள் சதிகளை முறியடிப்பதற்காக திராவிட மாடல் சொல்றாங்க. அந்த சூழ்ச்சி பாஜகவுடைய வளர்ச்சி தான் நீங்க சூழ்ச்சிங்கிறீங்க. இல்ல வளர்ச்சியா அதிமுக மேல மிரட்டி சவாரி செய்யறது வளர்ச்சியா உங்களுக்கு? யாருங்க உங்களுக்கு உங்களுமா நீங்க உங்க நீங்க சவாரி செய்யலையா? டெல்லியில ஆட்சி அதிகாரத்துல கொண்டு அதிமுக மீது சவாரி செய்து கொண்டு நாங்க வளர்ச்சி அடைஞ்சோம்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கட்சி குட்டி சட்டிக்குள்ள கட்சி ஓட்டும் போதே இவ்வளவு அதிகாரம் பண்றீங்க நீங்க. கருணாநிதி உங்க தலைவர், வாழ்நாள் தலைவர் எனக்கு எம்ஜிஆர் உங்களுக்கு. கருணாநிதியை பத்தி யாராவது பாஜக பேச உங்களுக்கு கோபம் வராதா? கண்டிப்பா கோபம் வரும். என்கிட்ட பேச மாட்டாங்களே? என்கிட்ட பேச மாட்டாங்களே? பிஜேபி காரங்க கருணாநிதி அவர்களை தரைக்குறவா பேச உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் வரும். கோபம் வரும். நான் இருக்கிற இடத்துல அதை அனுமதிக்க மாட்டேன். திருவாரூர்ல கருணாநிதி பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாங்க, அதுவும் காமெடியா பண்றாங்க. ஏற்கனவே இந்த பேர் வேணான்னு சொல்லிட்டு காலையில முடிவு செஞ்சுட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நாடகம் நடத்தாங்க. கலைஞருக்கு வந்து நீங்க வந்து அதேபடி லைப்ரரி மதுரைக்கு லைப்ரரி வச்சது வரவேற்றமே. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல யார் பேர் வைக்கணும்னு வேணும். அதே வீதியில என்ன திருவாரூர் தேகராஜா உனக்கு தேரோட்டம் தேவையான அவருடைய கொள்கை அடிப்படையில் அன்னைக்கு கோஷம் எழுப்பியவர் யாரு? கலைஞர். கலைஞர் கோஷம் எழுப்பியவர். ஓடாத தேர ஓட வைத்தவர் யாரு? அதே கருணாநிதி தானே. அதுக்கு முதலமைச்சர் வந்து பண்ணாரு. நீங்க விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க அதுக்கு. அன்னைக்கு உங்களை வந்து ஆன்மீகவாதி ஆட்டணுங்கிறதுக்காக கருணாநிதி தலைவர் எல்லாத்துக்குமே நியாயப்படுத்த முடியாதுங்க. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது அவர் தான் இப்ப தண்ணி திறந்து விட்டார்ல, இவர் தான் தண்ணி கொண்டாந்தாருன்னு சொல்லுவியா நாளைக்கு? இது மாதிரி தான். அதுவும் விட்டுருங்க, அடுத்த சப்ஜெக்ட் போங்க. நான் ரொம்ப மோசமா பேச வேண்டியது இல்ல. கருணாநிதி தலைவர் சொல்லிட்டீங்க, ஆனா அவர் பேர் இல்ல. உங்களுக்கு வருத்தம் வேதனை பரவாயில்லன்றீங்க. கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டு காலம் பயணித்தவர். ஆகவே என் வாயை பிடுங்கி அவருக்கு எதிரான கருத்துக்களை பேச வைக்க வேண்டாம். உங்களுக்கு வருத்தம் இருக்கு? ஆமா, கண்டிப்பா வேதனை இருக்கு. இருக்கும். அண்ணாமலை மேல கோபம் இருக்கு? கிடையவே கிடையாது அண்ணா. ஏன்னா இந்த 2 வருஷத்துல நான் பாக்குறேன், 2 வருஷத்துல ஒரு அரசியல் தலைவர், இன்னும் சொல்ல போனா இளைஞர், படித்தவர், பண்பாளர், நல்ல முறையில் எல்லோரோடும் பழகிறார். பயிற்சி காலத்திலே அவர் மாபெரும் வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வெற்றியை கண்டு பயப்படுகிறார்கள். ஒரு பேர் மாத்திரத்துக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. நீங்க எல்லாம் வந்து அநியாயம் பண்றீங்க. அகமதாபாத்ல ஒரு விளையாட்டு அரங்கத்தை பட்டேல் பேர் எடுத்துக்கி மோடி பேர் வைக்கிறீங்க. இப்படியா பண்ணாங்க திமுக? எவ்வளவு நேர்மையா தன்னுடைய பேர் வைக்கணும் முடிவு பண்ணாங்க. அதுவும் ஸ்டாலின் பெருந்தன்மையோட வேற நிறுத்திட்டாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடத்துறீங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் கேலி கூத்தால வேடிக்கையால இதுல வேற நீங்க அண்ணாமலையை பாராட்டுறீங்க. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டித்தான் தீர வேண்டும். அதுக்கு போய் சொல்லிடலாமா? மாத்திரீங்க. அண்ணாமலைக்கு அறிக்கை தெரிய தெரியல, எதிர்ப்பு தெரிவிக்க தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? எது எதுல எதிர்ப்பு தெரிவிக்க தெரியல, எது எது அறிக்கை சொல்லுங்க. பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறிச்சுன்னு சொல்லிட்டு பேரணி நடத்துவேன் கோட்டை நோக்கின்னாரு. இவர் உண்மையா படிச்சவர், நல்ல விஷயம் தெரிஞ்சாலே. பெட்ரோல் டீசல் விலை ஏத்தனது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு செயல்பாடு ஏத்தனதும் அவங்க தான், குறைக்கிறதும் அவங்க தான். இதில் ஒரு பொய் பித்தலாட்டம் வேற. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டதுன்னு ஏன் பொய்? ஏன் பொய் பிரச்சாரம்? மத்திய அரசு இப்போ குறைச்சது இல்லை, இதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை நாங்கள் 10 ரூபா வழங்கமே. அதாவது இந்த 5 மாநில தேர்தல் இருந்துச்சுங்களா, அப்போ வந்து பிரதமர் வந்து தன்னுடைய வரியை குறைச்சாரு. 5 மாநில தேர்தலுக்காக மாநில அரசுகளும் பாஜக ஆளக்கூடிய அரசுகளும் குறைச்சாங்க. இந்த டேட்டா வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. ஹரியானாவில் 1 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு 104.76 விற்பனை ஆகியுள்ளது. எப்போனா April 6ஆம் தேதி. சரி, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துக்கு வரேன். பெங்களூரில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் விலை 111.16 ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கு. இதை விட சென்னையை விட அதிகம் இது. மத்திய பிரதேசத்தில் அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியான டேட்டா. April 6 இன்னைக்கு. April 6 இன்னைக்கு. April 6 4 மாசமா இந்த பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, பொய்யெல்லாம் யாரும் சொல்லலைங்க, கரெக்டா தான் சொல்லிட்டு வரோம். இல்ல இல்ல, நீங்க வந்து இப்ப குறைங்க. 6 வேண்டாங்கரா இப்ப குறை. நாங்க குறைச்சிட்டோம்ல, மத்திய அரசு குறைச்சிருச்சு இல்ல, உங்க குறைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இதுல மாநிலத்தினுடைய நலன் என்ன, மாநில நலன் என்னென்ன நடக்குது, இது எதுக்கெடுத்தாலும் 24 மணி நேரமும் மத்திய அரசு சாடுறதே வேலையா வச்சுக்கிட்டா பாஜக எதிராக கூப்பிடுறவங்களை மதிக்கணும். கூப்பிடுறவங்களுக்கான மைனஸ் ஆன கேள்விகளே கேட்டு பெட்ரோல் டீசல் கேட்டு மாநில சர்க்கார் குறைக்கணுங்கிறதா எங்க கோரிக்கை. இப்போ அந்த கோரிக்கை நிலையா இருக்கு. 72 மணி நேரத்தில் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா பிரதம அமைச்சருடைய வருகை இருந்தது. 3 மாதம் டைம் கொடுப்போம் அவங்களுக்கு, அதுக்குள்ள குறைக்கிட்டோம், அடுத்த பட்ஜெட்ல குறைக்கணும் சொல்லுவாங்க. நீங்க முடிவு பண்ணீங்களா? அண்ணாமலை முடிவு பண்ணாங்க. நான் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் என்னுடைய தலைமையிட்ட சொல்லிவிட்டு தான் முடிவு எடுப்பேன். நான் சொல்லிட்டேன், நான் பிரைம் மினிஸ்டர் இருக்குது, நாளைக்கு பண்ண முடியாதுன்னாரு. அப்படின்னா நான் 3 மாசத்துக்கு சொல்லிவிட போறேங்கன்னு. என்ன அவர் ஒன்றும் பேசலை சார்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். பெட்ரோல் போராட்டம் வந்துட்டு 3 மாசம் தள்ளி போட்டிருக்கீங்க. எப்படியோ அண்ணாமலை வந்து தெரியாமல் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, காப்பாற்றி விட்டுட்டீங்க. கண்டிப்பாக அந்த நன்றி கடன் அண்ணாமலை பட்டிருப்பாரு. அடுத்தது இந்த மதுரை ஆதீனம் பல்லாக்கு தூக்குறதுக்கு அண்ணாமலை போயிருக்கிறாரு. அந்த ஆதீனம் சொன்னார், தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னார். மீறி போயிட்டு பல்லாக்கு தூக்குனார். ஏன்?
இல்லை அது அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. அதே மாதிரி விழுப்புரத்தில் பட்டியலித்த சமூகத்தை சார்ந்தவர்களை அவங்களோட பிணத்தை வந்துட்டு அடக்கம் செய்யறதுக்கு அனுமதிக்கல. அங்கே மூணு நாளாக போராட்டம் நடக்குது. அதை போய் அண்ணாமலை அவர்கள் தூக்கலாம்ல, அதை பற்றி பேசலாம்ல. இப்போ தான் தகவல் கொடுத்துருக்கீங்க. எங்கள் பிரைம் மினிஸ்டர் இதுக்கப்புறம் எங்களுடைய பட்டியலின தலைவர் அங்கே அனுப்பிச்சு தடா பரிசாவை அனுப்பிச்சு அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். விடுங்க, அடுத்தது வாங்க. கமலாயத்தில் குழாயில் தண்ணி வரனாலும் போய் ஆளுநரை பார்க்குறீங்க. நீங்களே எங்கள் அப்பா குதிர்க்கலன்னு வெளியே காமிச்சிருங்க. ஆளுநர் வந்துட்டு ரப்பர் ஸ்டாம்பு, எங்களுடைய ஆள், எங்கள் கட்சிக்காரு, நடுநிலையாக நேர்மையாக செயல்படுறது நீங்களே வெளிப்படுத்துறீங்க, அடிக்கடி போய் பார்க்குறீங்க. எங்களுக்கு மாநில அரசு அங்கே தப்பான ஒரு கையில் போயிடுச்சு. அதை கொஞ்சமாவது தட்டி கேட்குற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கும்னு நாங்கள் கொண்டு போய் தப்புகளை தவறுகளை ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம். அதில் நியாயம் இருந்து நேர்மை இருந்து நாங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் சரின்னா அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். அடிக்கடி தொந்தரவு பண்ணுறீங்க ஆளுநர். ஆளுநர் தொந்தரவு பண்ண நினைக்கிற இடத்துல போயினே இருக்கிறீங்க. நாங்கள் சும்மா போய் டீ காய்ச்சி சாப்பிட்டு வந்தோம். நான் டீக்கு போக மாட்டேன்னு நாங்கள் சொல்லியே. டீ சாப்பிட்டு தானே டீ, அதான் நாங்கள் டீக்கு போக மாட்டோம்னு நாங்கள் சொல்ல போலியே. நாங்கள் போகிறது வந்து த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு நீங்கள், அதனால் இந்த அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டியது, அரசாங்கத்தை கேட்க வேண்டிய உரிமை உங்கள்கிட்ட இருக்குது, கேளுங்கன்னு கொடுக்குறோம். கேட்கறதும் கேட்காததும் அவருடைய உரிமை. அவர் கேட்டு நீ பதில் சொல்கிறதும் பதில் சொல்லாததும் உன்னுடைய தன்மை. நாங்கள் கேட்க வேண்டியது எதிர்கட்சியாக இருந்து கேட்குறதும் கேட்குறோம். அதனால் அடிக்கடி தப்பு பண்ணுறதுனால அடிக்கடி ஆளுநர் இருப்போம். ஆளுநரை விடுங்க, அண்ணாமலை அவர்களும் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். இன்றைக்கி வந்து தோட லெட்டர் பேடில் அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு போட்டுருவார். அந்த பொறுப்பு தன்னால் வகிக்க முடியல, தன்னால் தனக்கு அந்த திறன் இல்லைன்னு சொல்லி தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். மறுபடியும் பயன்படுத்துறது எந்த விதத்துலையும் பொறுப்பு வகிக்க முடியல, எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லலை. அவர் வேறு பணிகள் எனக்கு இருப்பதால், நான் வேறு பணிக்கு செல்வதால் நான் வந்து இதிலிருந்து என்ன வேறு பண்ணுவேன். அரசியல் பண்ணிட்டாரு பாஜக இந்துத்துவாக்கு ஆதரவா செயல்பட்டிருப்பாரு. அவர் மனசுல அந்த உள்ள எண்ணம் இருந்துச்சு, அவங்களுக்கு எந்தெந்த சலுகை சிரமம் செஞ்சிருப்பாரு, அதனுடைய ஆதாயம் தான் பாஜக கட்சி தலைவராக வந்திருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு உணர்வு இருக்கும், நாம இவனை பார்த்து ரோல் மாடலா இருக்கணும், அவரை பார்த்து அப்படி வரணும்னு அப்படி அவருக்கு இருந்திருக்கலாம் சிந்தனை. ஆக இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய நேர்மையான சிந்தனையாளர்களாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும். ஆக அம்மா அம்மா என்ன என்ன நீங்கள் அதோட சிரிப்பு, சிரிப்புக்கான விஷயமா அது, சிரிப்புக்கான விஷயங்களாங்க அது. பாஜகவுடைய தியாகங்களை, பாஜகவுடைய அர்ப்பணிப்பு, எல்லா கட்சியிலும் எல்லா மாற்றங்களும் இருக்குதா செய்யறான் தத்துவவாதி நாங்கள் எடுத்துருக்கோமா? அப்படி இப்ப நாங்கள் இன்னுமே பேரறிவாளன் 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 சொல்றேன். என்ன பேச்சுன்னு கேட்கறேன். நடவடிக்கைகள் ஒருத்தர் பிடிச்சி அடிச்சு உன் பேர் என்ன, நீ முஸ்லிமான்னு கேட்டு அவரை சாவடிச்சிருக்காரு பாஜக பிரமுகர். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ? இதுக்கெல்லாம் வந்து நான் வரல. உணர்ச்சி பேசத்துல அங்க இருக்கிறது, நாங்க கட்சியில அதை அனுமதிக்கிறது இல்ல, அவ்வளோதான். அது தவறு நான் சொல்லணும், அதையே நான் தப்புன்னு சொல்லணும். எல்முருகன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. தமிழிசை சௌந்தரம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பொன்னார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களாம் ஒரு நேர்காணல் கேட்டோம்னா எல்லாருக்கும் அனுமதி கொடுப்பாங்க, எல்லா கேள்விகளும் எதிர்கொள்வாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல கேளுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதனால தான் நல்லா விசாரித்தேன். கரெக்ட். இந்த ஊடகத்துக்கு இன்டர்வியூ தரணும், அந்த ஊடகத்துக்கு இன்டர்வியூ தரக்கூடாது, இவங்களுக்கு தரக்கூடாது, நீ என்ன கேள்வி கேட்டனா இப்படி தான் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடெல்லாம் அவங்க போடல. அதாவது சுதந்திரமாக செயல்பட்டாங்க மீடியாவை மிரட்டல. இல்லை அவங்க வந்து அவங்களையெல்லாம் மீடியாவில் கேட்டவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி தகுதியான வந்து அவங்கள அவமானப்படுத்தாத, அவங்கள ஏதாவது குறைச்சி மதிப்படாத விஷயங்களாக கேட்டாங்க. என்ன மட்டும் இப்படி இப்படி கேட்கறதுனால நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் உங்களை சொல்லவே இல்லை, படப்படன்னு சொல்றதுக்காக. அது அது நான் உங்களை சொல்ல அடுத்த சொல்றீங்க. அவங்கெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணோம் தலைவர்கள், பாஜகவுடைய தலைவர்கள் இருந்தாங்க, பாஜக கட்சியோட தலைவராக இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன், பொன்னாறு, எல்முருகன் எல்லாம் மீடியா கேள்வி கேட்கும் போது எந்த கட்டுப்பாடு போட மாட்டாங்க, சுதந்திரமாக கேளுங்கன்னு வாங்க. அப்படிலாம் வந்து நான் சொல்கிற கேள்வி தான் நீ கேட்கணும், எனக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்ல அந்த சுதந்திரம் அவங்களாம் கொடுத்தாங்க பாஜக தலைவராக இருக்கும்போது. அதுக்கு சொன்னேன். இப்போ அது வந்து கொடுக்காத ஒரு என்ன முதலமைச்சர் என்ன பேட்டியே வர்றது இல்லையில, அதனால் இன்னொரு பேர்த்து நிற்க வச்சு பேட்டி எல்லாரும் அதனாலலாம் கேள்வி கேட்கலாம்னு கேட்டால் அப்போ வந்து பரவாயில்ல. அது மாதிரி இல்லை இல்லை போட்டுக்கு பத்திரிகை சந்திக்கிறது, அவர் சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திச்சு தான் இருக்காரு. பத்திரிகை சந்திக்காம வருது, நோட் வருது, எல்லாம் வருது தான் அரிச்சிருது. அவருக்கு பத்திரிகையாளர் கொடுத்து பயம் 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 தேவையில்லைன்னு நினைக்கிறாருன்னு சொல்லுங்க. நான் எதிராக கேள்வி கேப்ப தெரிஞ்சுதான் உட்காருங்க நீங்க. அது தைரியம், அது வைராக்கியம் இல்ல, அது உங்க கொள்கை சித்தாந்தம் தெளிவா இருக்கு. பயம்ங்கிறதுக்கு மடியில கணம் இல்ல, மனசுல பாரம் இல்ல, உட்காருங்க நீங்க. நான் சொல்றது
இவங்களை சந்திக்க வேண்டிய தேவை பதவி அமைச்சருக்கு வரவில்லை. மக்கள் சார்ந்த விஷயங்கள் நாங்க தான் கேட்போம். ஏன் கேள்வி இல்லை? அது நாடாளுமன்றம் இருக்குது, மத்த இடம் இருக்குது, எல்லாத்திலும் பண்றாங்க. கேளுங்க, நீங்க கேளுங்க, அங்கேயும் கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. கேள்விகள்லாம் வருது, எல்லாத்தையும் எல்லாரும் தான் கேட்கறாங்க, எல்லாத்தையும் பதில் வருது, அதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் சாதகமாக கேள்வி கேட்கறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்றீங்க, கட்டுப்பாடு போடுறீங்க. அதே மாதிரி பிரதமர் அவர்கள்லாம் எங்க வந்து பேட்டி தருவாரு, எல்லாரும் சந்திக்க மாட்டாரு. நாட்டு நாட்டுக்கு சேவை செய்யணும்னா அப்படிதான் சார். சும்மா வந்து பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு தினமும் போதெல்லாம் சைக்கிள் ஓட்டு போது பத்திரிக்கை கொடுக்கறது, அப்புறம் டீ குடிச்சுக்கிட்டு பத்திரிக்கை கொடுக்கறது, இதுக்கெல்லாம் அம்மாவை பார்க்கும்போது 100 கேமரா போடுறீங்க. இதெல்லாம் சும்மாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் பாரத பிரதமருடைய தாக்கம் மிக விரைவில் இருக்கத்தான் போகிறது. மோடி 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 என்ற அலை கேட்கப்படும். உலகமே மோடியில வந்துச்சு, அப்பவே தமிழ்நாட்டில் ஒண்ணும் அசைக்க முடியல. தப்பு இல்லையே, அப்படி வந்தாலும் தப்பு இல்லையே. மறுபடியும் தானே வர்றீங்க, மறுபடியும் தானே வர்றீங்க. ஓகே, நாட்டுடைய பிரதமர் தமிழகம் வந்திருக்கிறாரு, நிம்மதியா வந்திருக்கிறாரு, நிம்மதியா போக போறாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. கோ பேக் போடி பலூன் இல்ல, எதுவுமே இல்ல, பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிட்டாரு, எல்லாரும் நிம்மதியா இருக்காரு. அப்படி நீங்க போட முடியாதுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்னு அப்புறம் தெரியுங்க. இன்னும் நேரம் இருக்கு, பலூன் வந்தாலும் வரும், அதனால வார்த்தை விட்டுறாதீங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, வந்தா அந்த பலூனை வெடிக்க வைக்கிறது எங்களுக்கு தெரியும். எந்த பலூன் வந்தாலும் வெடிக்க வைக்க தெரியும், பலூன் விட்டவனே வெடிக்க வைக்க தெரியும். மிரட்டுறீங்க. ஆட்சி அதிகாரம் இல்ல, மா சுப்ரமணியம் விட்டால ஹெல்த் மினிஸ்டர் உடச் சொல்லுப்ப. ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.